எல்லாருக்கும் வணக்கம். இந்த வைகுண்ட ஏகாதசி புறப்பாடு எப்படி வந்ததுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ திரும்ப இன்னைக்கு மோகினி அலங்காரத்துக்கு முதல் நாள் உற்சவருக்கும் முத்தங்கி உண்டு. முத்தங்கி வந்து பார்க்கறதுக்கு அவ்வளோ அவர் அழகு, அவர் என்றைக்குமே அழகு தான். இன்றைக்கி அழகுக்கோ அழகு சேர்க்குற மாதிரி அவளுக்கு முத்தங்கி சேவை இன்றைக்கி பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் வணக்கம். இந்த வைகுண்ட ஏகாதசி புறப்பாடு எப்படி வந்ததுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது திருமங்கை ஆழ்வார்ன்றது வந்து அவர் ஒரு மன்னர். அவர் வந்து இங்கே கைங்கரியம் பண்ணியிருக்காரு. இந்த கோயிலை உருவாக்கினதே அவர் தான். திருமங்கை ஆழ்வார் மாதிரி நிறைய பேர் வந்திருக்காங்க இந்த கோயிலை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கிறதுக்கு. ஒவ்வொருத்தரும் வந்து அவங்கவுங்களால எவ்வளோ முடியுமோ எல்லாம் ரெனோவேட் பண்ணி ஜனங்கள்லாம் சேவிக்கணுன்றதுக்காக பண்ணியிருக்காங்க. திருமங்கை ஆழ்வார் வந்து அவர் ராஜா. அவர் என்ன பண்ணியிருக்காரு, கொள்ளை அடித்தாவது பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு இன்டென்ஷன் அவருக்கு, அதுதான் அவர் பண்ணிகிட்டு இருந்தார். கார்த்திகை தீபம் அன்னைக்கு பெருமாளை வந்து ரொம்ப மனமுருகி வேண்டுறாரு. அவர் பாசுரம் பாடி பாடி எல்லாம் வேண்டுறாரு. வேண்டதில் பெருமாள் வந்து ரொம்ப ஸ்வீட்டு, அவர் ரொம்ப சாஃப்ட் கார்னர் அவருக்கு பக்தர்களுக்கு மேலே. அவர் என்ன பண்ணுறாரு, பெருமாள் வந்து திருமங்கை ஆழ்வாருக்கு கடாட்சம் கொடுத்து நீங்கள் வந்து என்னப்பா வேணும் உனக்கு அப்படின்னு கேட்டால் அவர் சொல்கிறாரு, நம்மாழ்வார் பாடின பாசுரத்தை வந்து நீங்கள் செவிமடுத்து கேட்கணும் அப்படின்னு சொல்கிறார், விண்ணப்பிக்கணும்னு சொல்கிறாரு. நாமளாக இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம், எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்போம். ஆனால் திருமங்கை ஆழ்வார் என்ன கேட்டார், நம்மாழ்வார் பாடின 1000 பாசுரத்தை நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்காகவே இந்த உற்சவம் ஏற்பாடாச்சு. முன்னாடியெல்லாம் வைகுண்ட ஏகாதசி, அதுக்கப்புறம் ராபத்து, அது மட்டும்தான் இருந்தது. இந்த 1000 பாசுரம் அப்போ வந்து சேவிக்கிறது பெருமாள். அப்புறம் வந்து இந்த நாதமொழிகள் வராது. அவரை வந்து பெருமாளை வேணுனதும் அவர் பெருமாள் வந்து உனக்கு என்னப்பா வேணும்னா கேட்குறாரு, நம்மாழ்வார் பாசுரம் மட்டும் கேட்குறீங்களே, 4000 திவ்ய பிரபந்தங்களாக இருக்குது, 4000 பாசுரம் நீங்கள் கேட்கணுமே, டைம் ரொம்ப ஷார்ட்டு, 10 நாள்குள்ளார இவ்வளவும் கேட்க முடியாது. அதனால் வைகுண்ட ஏகாதசிக்கு முன்னாள் 10 நாள், பின்னாடி 10 நாள் இந்த 4000 திவ்ய பிரபந்தமும் பெருமாளுக்கு இயல் இசை நாடகம் மூலமாக நம்ம அரையர்ஸ் வந்து இங்கே வந்து எல்லா இதை சேவிப்பாங்க. இதுதான் வைகுண்ட ஏகாதசியோட இம்பார்ட்டன்ஸ். அரையர் சேவைன்றது எங்கேயுமே கிடையாது, நம்ம ஸ்ரீரங்கத்தில் மட்டும்தான் இருக்குது. அரையர்னால் அந்த பெரிய க்ரௌன் வச்சுட்டு காதெல்லாம் ஒரு அந்த க்ரௌன்லேருந்து ஒரு பொங்கல் வரும், அது காதெல்லாம் க்ளீனாக மூடி இருக்கும் உங்களுக்கு. ஏன் அப்படின்னா வெளியில் சத்தம் எல்லாம் கேட்கக்கூடாது, வெளியில் மனுஷா பேசுகிறப்ப கேட்கக்கூடாது. ரொம்ப ஒருநிலைப்படுத்தி அவங்க வந்து பெருமாளை சேவிக்கிறது இந்த 4000 பாசுரத்தையும். அதுக்கு தான் இந்த வைகுண்ட ஏகாதசி புறப்பாடுன்னு ஆச்சு. மூலவருக்கு வந்து முன்னெல்லாம் வைகுண்ட ஏகாதசிக்கு அப்புறமா தான் முத்தங்கி சேவை உண்டு. இப்போ ஜனங்கள் ரொம்ப ஜாஸ்தியாக வந்து பெருமாளை சேவிக்கிறாங்க, முத்தங்கி சேவிக்க முடிய மாட்டேங்குதுன்றதுனால இப்போ 21 டேஸும் மூலஸ்தானத்தில் மூலவருக்கு முத்தங்கி சேவை உண்டு. இன்றைக்கி மோகினி அலங்காரத்துக்கு முதல் நாள் உற்சவருக்கும் முத்தங்கி உண்டு. முத்தங்கி வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அவர் அழகு, அவர் என்றைக்குமே அழகு தான். இன்னைக்கு அழகுக்கோ அழகு சேர்க்குற மாதிரி அவளுக்கு முத்தங்கி சேவை இன்னைக்கு பண்ணியிருக்காங்க.
புறப்பாடு எப்படி வந்ததுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது திருமங்கை ஆழ்வார்ன்றது வந்து அவர் ஒரு மன்னர். அவர் வந்து இங்கே கைங்கரியம் பண்ணியிருக்காரு. இந்த கோயிலை உருவாக்கினதே அவர் தான். திருமங்கை ஆழ்வார் மாதிரி நிறைய பேர் வந்திருக்காங்க இந்த கோயிலை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கிறதுக்கு. ஒவ்வொருத்தராக வந்து வந்து அவங்கவுங்களால எவ்வளோ முடியுமோ எல்லாம் ரெனோவேட் பண்ணி ஜனங்கள் எல்லாம் சேவிக்கணுன்றதுக்காக பண்ணியிருக்காங்க. திருமங்கை ஆழ்வார் வந்து அவர் ராஜா. அவர் என்ன பண்ணியிருக்காரு, கொள்ளை அடித்தாவது பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு இன்டென்ஷன் அவருக்கு. அதுதான் அவர் பண்ணிகிட்டு இருந்தார். கார்த்திகை தீபம் அன்னைக்கு பெருமாளை வந்து ரொம்ப மனமுருகி வேண்டுறாரு. அவர் பாசுரம் பாடி பாடி எல்லாம் வேண்டுறாரு. வேண்டுறதுல பெருமாள் வந்து ரொம்ப ஸ்வீட்டு, அவர் ரொம்ப சாஃப்ட் கார்னர் அவருக்கு பக்தர்களுக்கு மேலே. அவர் என்ன பண்ணுறாரு, பெருமாள் வந்து திருமங்கை ஆழ்வாருக்கு கடாட்சம் கொடுத்து, நீங்கள் வந்து என்னப்பா வேணும் உனக்கு அப்படின்னு கேட்டால் அவர் சொல்கிறாரு, நம்மாழ்வார் பாடின பாசுரத்தை வந்து நீங்கள் செவிமடுத்து கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாரு, விண்ணப்பிக்கணும்னு சொல்கிறாரு. நாமளாக இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம், எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்போம். ஆனால் திருமங்கை ஆழ்வார் என்ன கேட்டாரு, நம்மாழ்வார் பாடின 1000 பாசுரத்தை நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்காகவே இந்த உற்சவம் ஏற்பாடாச்சு. முன்னாடியெல்லாம் வைகுண்ட ஏகாதசி, அதுக்கப்புறம் ராபத்து, அது மட்டும்தான் இருந்தது. இந்த 1000 பாசனம் அப்போ வந்து சேவிக்கிறது பெருமாள். அப்புறம் வந்து இந்த நாதமொழிகள் வராது. அவரை வந்து பெருமாளை வேணினதும் அவர் பெருமாள் வந்து உனக்கு என்னப்பா வேணும்னா கேட்குறார், நான் நம்மாழ்வார் பாசனம் மட்டும் கேட்குறீங்களே, 4000 திவ்ய பிரபந்தங்கள்லாம் இருக்குது, 4000 பாசனங்கள் நீங்கள் கேட்கணுமே,
டைம் ரொம்ப ஷார்ட்டு, 10 நாளுக்குள்ளார இவ்வளவும் கேட்க முடியாது. அதனால வைகுண்ட ஏகாதசிக்கு முன்னாள் 10 நாள், பின்னாடி 10 நாள் இந்த 4000 திவ்ய பிரபந்தமும் பெருமாளுக்கு இயல் இசை நாடகம் மூலமாக நம்ம அரையர்ஸ் வந்து இங்கே வந்து எல்லா இதை சேவிப்பாங்க. இதுதான் வைகுண்ட ஏகாதசியோட இம்பார்ட்டன்ஸ். அரையர் சேவைன்றது எங்கேயுமே கிடையாது, நம்ம ஸ்ரீரங்கத்தில் மட்டும்தான் இருக்குது. அரையர்னா அந்த பெரிய க்ரௌன் வச்சுட்டு காதெல்லாம் ஒரு அந்த க்ரௌன்லேருந்து ஒரு பொங்கல் வரும், அது காதெல்லாம் க்ளீனாக மூடி இருக்கும் அவங்களுக்கு. ஏன் அப்படின்னா வெளியில் சத்தம் எல்லாம் கேட்கக்கூடாது, வெளியில் மனுஷா பேசுகிறப்ப கேட்கக்கூடாது. ரொம்ப ஒருநிலைப்படுத்தி அவங்க வந்து பெருமாளை சேவிக்கிறது இந்த 4000 பிராசுரத்தையும். அதுக்கு தான் இந்த வைகுண்ட ஏகாதசி பிறப்பாதுன்னு ஆச்சு. மூலவருக்கு வந்து முன்னெல்லாம் வைகுண்ட ஏகாதசிக்கு அப்புறமா தான் முத்தங்கி சேவை உண்டு. இப்போ ஜனங்கள் ரொம்ப ஜாஸ்தியாக வந்து பெருமாளை சேவிக்கிறாங்க, முத்தங்கி சேவிக்க முடிய மாட்டேங்குதுன்றதுனால இப்போ 21 டேஸும் மூலஸ்தானத்தில் மூலவருக்கு முத்தங்கி சேவை உண்டு. இன்றைக்கி மோகினி அலங்காரத்துக்கு முதல் நாள் உற்சவருக்கும் முத்தங்கி உண்டு. முத்தங்கி வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அவர் அழகு, அவர் என்றைக்குமே அழகு தான். இன்றைக்கி அழகுக்கோ அழகு சேர்க்குற மாதிரி அவளுக்கு முத்தங்கி சேவை இன்றைக்கி பண்ணியிருக்காங்க.